உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி, தனலட்சுமி சாப்பிட்டுட்டா பாரு, டிஃபன் வை. சரிங்க. இந்தாங்க அண்ணி. என்னம்மா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க. தண்ணி வைக்கலையா? பார்த்து பார்த்து மெதுவா. ஐயோ, மெல்ல சாப்பிட. என்ன அவசரம்? ஒன்னும் இல்லம்மா. சரி, பொறுமையா சாப்பிடு. என்னாச்சு தானே உனக்கு? ஒன்னும் இல்லையே. அத்த, நானும் கவனிச்சேன், நிச்சயம் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி டம்ளர் தட்டி விட்டுட்டா, அவசர அவசரமா சாப்பிட்டா, விக்க விக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடி வரா. பாத்தியா, சீனுவே கவனிச்சிருக்கான். சொல்லு என்ன அது, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, நிஜமாவே ஒன்னும் இல்ல. ஏய் தனா, உனக்கு சரியா போய் சொல்ல கூட தெரியாது, உண்மைய சொல்லு. நிச்சயம் நீ ஏதோ பிரச்சனையில இருக்க, கரெக்ட் தானே? ஐயோ, இப்ப ஏதாவது சொல்லலன்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன பண்றது? ஏய், என்ன யோசிக்கிற? கேக்குறல்ல, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல அப்பாவை கூப்பிடுவா? அப்பா வேண்டாம், நானே சொல்லிடுறேன். சொல்லு என்ன பிரச்சனை? அது வந்து எக்ஸாம் வருது இல்ல, அதுக்கு நான் சரியாவே படிக்கலம்மா. அவ்வளவுதானா? தானா, உண்மையிலேயே உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, படிக்கல. ஓஹோ, இது வரைக்கும் நல்ல பெர்சன்டேஜ் வந்துச்சுல, இப்ப இந்த செமஸ்டர்ல மார்க் குறைஞ்சா பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும்ல, பயமா இருக்கு. ஐயோ, அவ்வளவுதானே, விடு. நான் உன்ன சொல்றேன், சரியா படிக்கலன்னு வையேன், இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாத, அடுத்த செமஸ்டர்ல அதை எழுதி நல்ல மார்க்ஸோட பாஸ் பண்ணிடலாம். பெர்சன்டேஜ்லயும் பாதிக்காது. என்ன? சரி மாமா. அத்த, சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் மாமா கிட்ட சொல்லுங்க, போங்க. ஆளை பாரு, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். ஹே, என்னடி பயங்கர படிப்பாளி ஆயிட்ட? படிச்சாதானே நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்ல அருமையான கண்டுபிடிப்பு. உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு வரல, இன்னும்
கொஞ்ச நேரம் நான் படிக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது, பட் வெளிச்சம் இருந்தா தூங்க முடியாது. பரவாயில்ல, நான் ஐபான் போட்டுக்கிறேன். பெட்ஷீட் கொஞ்சம் கொடுக்குறியா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மாயா, அப்பாடா தூங்கிட்டா. அவ லேப்டாப்ல என்னோட சோசியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா பாப்போம். ஸ்மார்ட் சுரேஷா ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம்? இதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஆச்சரியமா இருக்கே. சரி, பவானி கிட்ட கேட்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.